வணக்கம் மாஸ்க் போட்டாலும் கொரோனா வருது மாஸ்க் போடாட்டினாலும் கொரோனா வருது கை கழுவுனாலும் கொரோனா வருது கை கழுவாட்டினாலும் கொரோனா வருது வீட்டுக்குள்ளே இருந்தாலும் கொரோனா வருது வெளியே போனாலும் கொரோனா வருது நடிகர்களுக்கும் வருது அமைச்சர்களுக்கும் வருது இது எப்படி எப்படி கொரோனா தொற்று பரவுது அப்படின்னு நம்ம எல்லாருமே மண்டையை இருக்கோம் இதுக்கு யார் சரியான ஆன்சர் சொல்ல முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துறை வல்லுநர்கள் தான் சொல்ல முடியும் இல்லைங்களா இப்போ கடந்த வாரம் வந்து மதுரையில் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து டாக்டர் வினய் எம்பிபிஎஸ் ஐஏஎஸ் மதுரை மாவட்ட கலெக்டர் வந்து கேட் அவங்க கலெக்டர்கிட்ட கேட்குறாங்க செய்தியாளர்கள் ஏன் மதுரையில் கொரோனா தொற்று அதிகரிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க அவர் மிக அழகாக பதில் சொல்கிறார் பரிசோதனைகளை நாங்கள் அதிகப்படுத்தியிருக்கிறோம் அதனால் கொரோனா எண்ணிக்கை அதிகரிக்கிறது அப்போது பரிசோதனையை அதிகரிக்க அதிகரிக்க கொரோனா தொற்று நபர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ஆல்ரெடி கொரோனா பேஷண்ட்ஸ் இங்கே நிறைய இருக்காங்க ஏசிம்டமேட்டிக்காக லேசான அறிகுறிகளோடு இருந்துக்கிட்டு இருக்காங்க கண்டறியப்படலை அவ்வளோதான் விஷயம் பரிசோதனைகள் எண்ணிக்கை அதிகரிச்சிச்சுன்னா அதிகமாக கண்டறியப்படுவாங்க அப்போ நம்ம கூடயே கொரோனா வாழை பழகிடுச்சு இல்லை நம்ம கொரோனாவோட வாழை பழகிட்டோம் அதான் உண்மை இப்போது இது மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கா அப்படின்னு கேட்டால் மற்ற நாடுகளில் ஏற்படுத்தின அளவுக்கு இங்கே ஏற்படுத்தலை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை சரி இந்த கொரோனா தொற்று யாரை அதிகமாக பாதிக்கிறது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு மக்களை தான் அதிகமாக பாதிக்குது அதுலேயும் ரொம்ப நியூட்ரிஷன் குறைவாக இருக்கக்கூடிய அதாவது சத்து குறைபாடு இருக்கவங்களை தான் அதிகமாக பாதிக்குது இந்த லேசான முதல் மிதமான அறிகுறி இருக்கிறவங்களுக்கு வந்து கோவிட் கேர் சென்டர் அதாவது கொரோனா தொற்று இருக்கக்கூடிய நிலையங்களில் அங்கங்கே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதில் இங்கே மதுரையில் வந்து பார்த்திங்கன்னா தியாகராஜல் பொறியியல் கல்லூரியில் ஹாஸ்டலில் வச்சு ஒரு இரநூறுக்கும் மேற்பட்ட நோயாளிகளை தங்க வச்சு பார்த்துக்கிட்டுருக்காங்க அந்த கல்லூரியினுடைய தாளர் உயர்திரு கருமுத்து கண்ணன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே ஏழை எளிய மக்கள் ஏற்கனவே அவங்களுக்கு வந்து நோய் தொற்று வேறு நோய் தொற்றுகள் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்குது ஏன்னா புவர் நியூட்ரிஷன் ரொம்ப சத்து குறைபாடான இருக்கக்கூடிய மக்கள் அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த நோய் தொற்று ஏன் அதிகமாக வருகிறது ஏன்னா அங்கே ஒரு இரநூத்தம்பது முந்நூறு பேர் இருக்காங்கன்னா அதில் ஒரு நூற்றி அறுபது நூற்றி எழுபது பேர் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் ஏழை எளிய மக்கள் அவங்களுக்கு இந்த ஆல்கஹால் பழக்கம் குடிப்பழக்கம் அதுதான் அவர்களுடைய ஏற்கனவே இருந்தக்கூடிய நியூட்ரிஷன் அதாவது சத்தையும் குறைத்து அவர்களுக்கு இந்த நோய் தொற்று வழிவகுத்திருக்கிறது அதை அவருடைய வாய்ஸ்லேயே நம்ம கேட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ

மனசில்லை ஏன்னா ஆல்கஹால் சாப்பிட்டதால் அவங்களுடைய நியூட்ரிஷன் லெவல் குறையுது கொரோனா தொற்றுக்கு பலியாகிறாங்க அப்படின்ற ஒரு உண்மையை வந்து யாருமே வந்து வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறாங்க ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம் அதனால் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்க சகோதர சகோதரிகள் எல்லாருமே இதை ஷேர் பண்ணுங்க தயவுசெய்து அக்கம் பக்கத்தில் யாராவது கொரோனா தொற்று இருக்குது அப்படின்னா அவர் ஏற்கனவே ஆல்கஹால் பழக்கம் இருக்கு இந்த இப்போ இருந்தாவது அவருக்கு திருந்த சொல்லுங்கள் அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இது எதிர்கால சந்ததியினருக்கும் ஒரு பெரிய பாடமாக இருக்கும் ஸோ கொரோனா தொற்றுக்கும் ஆல்கஹாலுக்கும் மிக நெருங்கிய சம்பந்தம் உண்டு அதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க செய்து குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகாதீர்கள் உங்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை குறைத்து கொள்ளாதீர்கள் உங்களை நீங்களே பலிகட ஆக்கிக் கொள்ளாதீர்கள் நன்றி வணக்கம்